இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர் கமர்ஷியலாக ஃபீல் பண்ணிக்காமல் ஏதாவது ஒரு நல்ல கருத்தோடு ஏதாவது ஒரு படம் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே முதல்ல அவரை பாராட்டுறது தெரிவிக்கலாம். நல்ல என்ன கதை எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறத விட அந்த மாதிரி ஒரு தாட் வர்றதுங்கிறது பெரிய சமாச்சாரம். அவரை வந்து முதல் முதல்ல நான் சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு மேடையில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தேன். வேறு ஒன்றும் அதிகமாக பழக்கம் இல்லை. எப்போ நான் சந்திச்சேனோ அன்றைக்கே காரசாரமாக தான் பேசிகிட்டு இருந்தார் அந்த மேடையிலேயே. அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்கே சந்தித்தாலும் காரசாரமாக தான் பேசிகிட்ருக்காரு. ஆனால் ஒன்று, அவர் காரசாரமாக பேசும்போதெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது பார்த்தா அதில் நியாயம் இருக்கும், காரண காரியங்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆதங்கத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டைரக்டராக என்ன பண்ணியிருக்காருன்னு படம் பார்க்கும்போது அவர் அதை கொஞ்சம் ரசித்து பார்க்க முடிஞ்சது. நிறையா விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு படம் செய்யும்போது தடுமாற்றங்கள் அது இதெல்லாம் வரும், சிலதெல்லாம் இதில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப இதில் முதல்ல அவர் பாராட்ட வேண்டியது என்னென்னா, ஒரு கேரக்டர் எடுத்துட்டானா சரியில்லை, ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் முத்துராமன் அவர்கள் சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த கேரக்டர் வைக்கும்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சீமான் அவர்களுடைய கேரக்டரை வச்சுருந்தார். ராம்தாஸ் அவர்கள் கேரக்டரும் கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா எப்பவுமே பேலன்ஸ் பண்ணணும், இல்லைனா ஒரு சைடாக வந்து நம்ம தப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட்டையே தப்பு சொல்லிட்டோம், அதை பெண்களை எல்லாமே இப்படி தான் நடத்துவாங்க, யாருமே பெண்கள் மேலே ஒரு அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஆகிப்போகும். இந்த ரெண்டு கேரக்டர் மூலமாக வந்து அதை பேலன்ஸ் பண்ணியிருந்தார், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்தில் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது வந்து ஒரு முக்கியமான சீனு, அதை வந்து முதல்ல வந்து ஒரு விதமாக அப்படி ஒரு இடத்துல காமிச்சிருவார். ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல சொன்னோம்னா என்னடா திடீர்னு அப்ரப்டாக இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இருக்கும். அதில் அந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை முன்னால் காமிச்சு விட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணியிருந்தார். அதனால் அட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம போலீஸ்காரங்க அப்படின்னு சொன்னாலே சாதாரணமாக எல்லாத்துக்குமே வந்து டக்குன்னு நெகட்டிவாக அப்படி இப்படிங்கிற மாதிரி தாட்டு வரும். அது நிறையா பேர் நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதை வந்து எழுத்தாளர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கதையில் வந்து பதிவு பண்ணுவாங்க. நான் படித்ததில் ஒன்றில் வந்து ஒருத்தன் ஸ்பீடாக வந்துட்டுருக்கான், என்னென்னா வைஃப் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக போயிட்டுருப்பான். கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டான்னு சொல்லும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டாப் பண்ணிடுவார். அப்போது சார் இது ரொம்ப அர்ஜென்ட்டு, வைஃபு டெலிவரி அதுன்னு சொல்லி ரொம்ப இதாக சொல்லும்போது இல்லை புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மெமோ போட்டேன் நான், நீங்கள் அப்புறமா கூட வந்து கட்டிக்கலாம். முதல்ல இவ்வளவு தூரம் டெலிவரின்னு இவ்வளோ பறக்க பறக்க சொன்னால் கூட அவன் வந்து அவன் செய்கிறதே செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அதே கேரக்டர் ரொம்ப சாதாரணமாக ஒரு 30 மைல் ஸ்பீடில் தான் வந்துட்டுருப்பாங்க. நான் 50 மைல் ஸ்பீடில் கூட போகலாம், அந்தளவுக்கு லிமிட் இருக்குது. 30 மைல் ஸ்பீடில் வரும்போது அதே போலீஸ்காரை வந்து நிறுத்துவான், எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி நான் வந்து ஒரு 75-80 போனேன், இன்றைக்கி நான் 30 தான் வரேன் நிறுத்துனானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு கோபமாக கேட்பார். அப்போ அந்த போலீஸ்கார வைஃப் நல்லா இருக்காங்களா, குழந்தை டெலிவரி நல்லபடியாச்சா அப்படின்னு. அப்போ இவர் திருத்தின்னு முடிப்பார், இல்லை சார் அன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, அதே வண்டிங்கிறதுனால நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறக்காக தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு ஹியூமானிட்டி, அந்த போலீஸ்காரனுக்கு இருக்கிற ஒரு ஹியூமானிட்டி, அன்றைக்கி யாரோ சொல்லிட்டு போனால் இன்றைக்கி அவனை பற்றி கேட்கணுங்கிற விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அதை வந்து அழகாக வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்கக்கிட்ட இருக்கிற சிக்கலும் நிறைய சிக்கல். நான் மாக்கனாங்கொம்பை அந்த படம் தோரணுன்னு போய் ஷூட்டிங் எடுத்துருக்கும் போது அந்த நம்பியார் என்ன குஸ்தி வாத்தியார் சீன், அது வந்து ஒரு ரிவர் சைடில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அந்த பட்டி கோதாப்பட்டி எல்லாம் வச்சு. ஒரு நாள் காலையில் போகும்போது எல்லாம் யூனிட்டாக நின்றுருக்காங்க, ஷூட்டிங் நடக்காமல் ஷூட்டிங்க்கு வந்தவங்க எல்லாம் ஒன்றும் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுருக்காங்க, என்னையா எல்லாம் கூட்டம் போட்டுருக்கீங்க, இல்லை சார் அங்கே எடுத்தாப்புல அங்கே இந்த ஆற்றுல வந்து ஒரு பாடி டெட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்னையாக இருக்குது, போலீஸுக்கு ஃபோன் பண்ணோன்னா அவங்க வந்து ஏதாவது பண்ணிக்க போகிறாங்க, நின்றுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வச்சார். அப்புறம் உடனே போலீஸ் வந்தாங்க, வந்தோடனே நானும் விஷ் பண்ணிட்டு கொஞ்சம் இதாகிச்சுன்னா அதுக்காக தான் ஷூட்டிங் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் அப்படின்னு, இல்லை ஒன்று சார் ஒன்று 2 நிமிஷம் அப்படின்னா, ஏய் குச்சி கொண்டா குச்சி கொண்டா அப்படின்னா, அப்புறம் உடனே குச்சி கொடுத்தாங்க. குச்சி எடுத்துனே ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து அந்த பாடியை ஓரமாக இருந்து தள்ளி 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 நடுவில் ஆற்றுல கொண்டு போய் விட்டாங்க, அது பாட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் முழிக்கிறேன்,
என்னங்க போயிடுச்சு நீங்கள் சொல்லிங்கண்ணா. எங்க டெட் பாடி அதை ஆத்துட்டு விட்டீங்க. ஆமாம் சார், வேறு என்ன பண்ணுறது? ஏங்க போலீஸுங்க நீங்கள் என்னங்க அது என்ன டெட் பாடி சார்? அது எப்போ போச்சோ எப்படி போச்சோ யாருக்கு சார் தெரியும்? அது உருவம் இல்லை ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் நாங்கள் வந்து அதை விலைக்கு வாங்கிக்கணுமா வம்ப? அதனால் சரி இப்படி குத்தி விட்டிங்கன்னா அது போயிட்டுருக்க முன்னும் வழியில் எங்கே நிற்கிதோ அங்கெல்லாம் குத்தி குத்தி கடல் வரைக்கும் விட்டுருவாங்க. அப்படின்னா போலீஸ்காரன் ஓ இப்போது நல்லா இருக்கேன், என்ன உங்களுக்கு தெரியாது சார் எங்கள் ஜூரி ஸ்டேஷனில் வந்து மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஜூரி ஸ்டேஷனுக்காரன் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படின்னா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே அவசர போலீஸ் அப்போ இது கரெக்டாக மைண்டுக்கு வந்துடுச்சு. நான் கொஞ்சம் பயந்துக்கிற கேரக்டர் அதில், ஏன் ஜூரி ஸ்டேஷனில் ஒரு டெட் பாடி வந்தோடனே உடனே என்னோடய ஹையர் ஆஃபீஸர்லாம் இங்கே வாயா வீராசாமி அப்படின்னு கூப்பிட்டு இந்த நம்ம மாட்டிக்குவோம், அதனால் இந்த டெட் பாடி கொண்டு போய் அங்கே அந்த பக்கம் நம்ம ஜூரி ஸ்டேஷன் தள்ளி போட்டுரு அப்படின்னா. அப்புறம் நான் டொங்கு டொங்குன்னு தூக்கிட்டு வேறு வழியெல்லாம் கொண்டு போய் அங்கே போடுவேன். போட்டு திரும்பினா அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பான், ஏன்டா நான் என்ன இழிச்சுவாயின்னு நினச்சியா, ஏதா இங்கே கொண்டு வந்து போட ரெடியா அப்படிம்பாரு. அப்புறம் அதை தூக்கிட்டு அடுத்த ஜூரி ஸ்டேஷனுக்கு போனோம்னா அங்கே அந்த இன்ஸ்பெக்டர், ஏய் என்ன பைத்தியக்காரன் நினச்சியா ரெடியா அப்படின்பா. கடைசியில் இதை எடுத்துகிட்டு போய் யாருமே இல்லாத ஒரு இடத்துல போடலான்னு சொல்லும்போது டிஎஸ்பி வந்துடுவார், நீ யார், நீ எந்த ஏரியா, எப்படி ரெட் பாடிக்கு வந்தது அப்படின்னு, என்ன ஏற்று வண்டியில் அப்படின்ட்டுவார். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஜூரி ஸ்டேஷன் ஒன்று இருந்ததுன்னா அதில் நிறைய விளையாட்டு பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த பிரிட்ஜு கிட்ட இருக்கும் அவன் அது வரைக்கும் போலீஸ் துரத்திட்டு வருவான், டக்குன்னு இந்த பிரிட்ஜை தாண்டி நின்றுக்குவான் என்ன அப்படிம்பா, ஏன்னா போலீஸ்காரர் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் ஜூரி ஸ்டேஷன் இல்லையே. ஸோ அந்த மாதிரி அதுலையெல்லாம் கூட நிறைய தப்புந்தவர்கள் போலீஸில் இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்று என்னென்னா கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸு வந்து அவங்க அவ்வளோ அவஸ்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டே வந்திருப்பார். நான் ஒரு படத்தில் பார்த்து ரொம்ப ரசித்தேன் அந்த கிளைமேக்ஸு. அது இது உடனே ஞாபகம் வந்தது எனக்கு என்னென்னா, ஒரு அப்பா ரெண்டு குழந்தைங்க அவங்களோட ஒரு வில்லன் துரத்திக்கிட்டே இருக்கிறான், காட்டுக்குள்ளே தப்பிச்சு 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 ஓடி வந்துருக்காங்க. கடைசியாக ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடம் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ணிட்டோம்னா அந்த பக்கம் ஊர் இருக்குது, எப்படியாவது அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்து ஒரு ஆதிவாசி மாதிரி ஒருத்தன் கூட வருவான். இந்த அப்பா ரெண்டு குழந்தைங்க அந்த ஆதிவாசி கூட வந்துட்டுருப்பான். இப்போ அந்த டெசர்ட் அந்த பாலைவனத்தில் இறங்கிடுவாங்க காட்டை விட்டுது வெளியே, வந்து 1/4 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு படப்படப்படன்னு சத்தம் கேட்கும், பார்த்தா ஹெலிகாப்டரில் வெளில வந்துடுவான். இப்போ கரெக்டாக கண்ணுகின்னெல்லாம் ரெடி பண்ணுவான், அப்படியே ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். இப்போ இவங்க திரும்பி காட்டுக்குள்ளேயும் ஓடி மறைய முடியாது, அந்த பக்கம் போகலான்னா 1.5 கிலோமீட்டர் அந்த மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் போய் ஆகணும். ஸோ எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லி மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் படம் பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது, என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே அந்த ஆதிவாசி வந்து வழக்கமாக வழியில் ஏதாவது ஒரு அனிமல்ஸ் அதெல்லாம் வரும்போதெல்லாம் டக்குன்னு சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிடுவான். அவன் ஏதோ அந்த அந்த டைப்பில் கும்பிடும்போது இந்த குழந்தைகளையும் சேர்ந்து கும்பிட சொல்லுவான். அப்போ அந்த அப்பா மட்டும் கும்பிட மாட்டார், அவர் வந்து சும்மார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், ஆனால் குழந்தைய கும்பிடுவாங்க. இப்போது ஹெலிகாப்டர் வந்துச்சு, அவன் கண்ணுகள்லாம் ரெடி பண்ணிட்டான், நேராக கீழே இறக்கிட்டு இருக்கிறான், சுட போகிறான். இப்போ அந்த ஆதிவாசி வந்து அந்த குழந்தைகிட்ட இப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ப்ரே பண்ண ஆரம்பிப்பான். உடனே குழந்தை அப்பாவை அப்படியே பார்க்கும், அப்பா ப்ளீஸ் எங்களுக்காக அப்படிங்கும். அது வரைக்கும் ப்ரே பண்ணாதால் அவரும் உட்காந்து ப்ரே பண்ணுவார். ஸோ சரி இப்போ மட்டும் இவர் ப்ரே பண்ண என்னடா ஆகிறப்போகுது, ஏன்னா மேலேருந்து வந்து சுட போகிறான், எங்கேயுமே ஓட முடியாது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து அந்த பாலைவன புயல் வீச ஆரம்பிக்கும். அந்த புயல் வீசினுன்னையுமே அந்த மண்ணை வந்து அப்படி தூக்கிட்டு சுற்றி 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 அந்த பாலைவன புயலில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து ஹெலிகாப்டர் வந்து வர முடியல, அது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் கண்ணை வச்சுக்கிட்டு அவன் அலமோதுவான். அப்போ பைலட் சொல்லுவான், நம்மளும் சேர்ந்து செத்து போவோம், முதல்ல நம்ம தான் ஜாவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு வேறு வழியில் திருப்பிட்டு போகலாம் அப்படிங்கும்போது ரொம்ப அது ஆடுதுன்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் அதுக்குள்ளே அந்த புழுதியில் வந்து இவங்க 3/4 அளவுக்கு ஆகிப்போகும். இப்போ அந்த ஹெலிகாப்டர் ரொம்ப ஆடி ஆடி அதுக்கப்புறம் பார்த்து வேறு வழியெல்லாம் திருப்பிட்டு போய் அப்புறம் இவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு காமிச்சு. ஸோ கிளைமேக்ஸ் எதிர்பாராத ஒரு இடத்துல ஒரு நேச்சர் ஒரு இயற்கை எந்த அளவுக்கு வந்து அந்த கடவுள் வழிபாடுங்கிறதையும் ஒன்று சொல்லி அந்த நேச்சர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணியிருந்தாங்க.